ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுகத்ரி பப்பா தமிழ் ஹோம்ஒர்க் எழுத போகிறாங்க. ஸோ பாப்பாவுக்கு நல்லா எழுத தெரியும். இன்றைக்கி பாப்பா எப்படி எழுதுறான்னு பாருங்கள். எழுதுங்க பாப்பா. என்னது என்னது எழுதுங்க. ஊ எழுதுங்க. ஊ எழுத தெரியுமா பாப்பாவுக்கு? நீங்கள் ஈ எழுதுகிற வரைக்கும் வீடியோ போயிட்டே இருக்குமே. ஊ எழுதுங்க, நெக்ஸ்ட் ஊ எழுதுங்க, அப்புறம் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஊ இது என்னது? ஊ நே ஊ அது பாப்பாக்கு தெரிஞ்ச மாதிரி ஊ எழுதியிருக்கா. ஸோ அது தப்பு தான் பாப்பா. மிஸ் எப்படி எழுதியிருக்காங்களா அப்படி எழுது பாப்பா. டான்ஸ் வேற. ஓகே, குட். ஊ நான் பாப்பாவை கீழே உட்காந்து தான் எழுத சொன்னேன். மேடம் இல்லை இல்லை, நான் மேலே உட்காந்து தான் எழுதுவேன், எனக்கு ஊ எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டுருக்கா. ஏய் சூப்பர் பாப்பா, வெரி குட், அழகாக எழுதிருக்கீங்க பாப்பா. சரி சீக்கிரம் இதை முடிச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் சவுண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி படிக்கணும்ல. இங்கிலீஷுங்கிறது ஏண்டி நம்பியார் மாதிரி வில்லத்தனமாக சொல்கிறேன். சூப்பர். ஓகே நீங்கள் எழுதுங்க, ஹோம்ஒர்க் எழுதுடுங்க, சொல்லிட்டே எழுதுங்க. என்ன சொல்வீங்க? ஊ சொல்வீங்களா? குட், வெரி குட். ஸோ நிஜமாவே சுகத்ரி ஹோம்ஒர்க் பண்ண வைக்கணும்னா இப்போ டிராயிங் பண்ணி முடிச்சாச்சு, கலரிங் பண்ணி முடிச்சாச்சு, அதுக்கே 1 hour ஆச்சு. ஸோ இது சீக்கிரம் முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஊ ஃபஸ்ட் எழுதின ஊவை விட இது ரொம்ப பெருசாக இருக்கு. மிஸ் எழுதுற மாதிரி அழகா எழுதணும் பாப்பா. சரியா அழைச்சிட்டுமா? ஓகே அழைச்சிட்ட அழைச்சிட்ட. எழுதுங்க. சுகத்ரி பாப்பா ஹோம்ஒர்க் எழுதி வைக்கணும்னா நமக்கு டைம் போறதே தெரியாது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் அவ பண்ற சேட்டை அந்த கலாட்டெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அவள் படிக்கிறாளோ இல்லையோ, மறுபடியும் இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போவும் ரொம்ப பெரிய ஊதா எழுதியிருக்கேன் பேபி. அழகாக எழுதணும்ல மிஸ் மாதிரியே. சரி அடுத்தது இன்னும் சின்னதாக எழுதுங்க. சரியா? ஆமாம் சின்ன சின்னதான். ஓகே சரி, வீடியோ பெருசாக போயிட்டுருக்கு. பை சொல்கிறீங்களா? ஓகே பாய் டாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிக்கடிக்கு சுகத்ரியோட வீடியோ போஸ்ட் பண்ணும்போதுலாம் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.